தாத்தா, உலகத்துல சொந்த பந்தம் இல்லாவிட்டாலும் கூட காதலர்களா மாறிய பிறகு சுதந்திரமா அவங்க நினைச்ச நேரம் எங்கேயும் நிம்மதியா சந்திச்சு பேசிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் செய்துக்க போற முறையில நாம ரெண்டு பேரும் பிறந்தும் கொஞ்ச நேரம் சந்திச்சு பேசிக்க கூட சந்தர்ப்பம் இல்லாம இருக்கும். காரணம் காரணம் வேற கேக்குறீங்களா? உங்களுக்கு உங்க அப்பா தான் எதிரி, உனக்கு உங்க அண்ணனே வைரி. அத்தா, நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் சண்ட சச்சரவு குறைஞ்சிருக்கும்னு தானே நம்ம பீச்சில் பேசிக்கிட்டோம். ஆமா பேசிக்கிட்டோம், வாஸ்தவம் தான். ஆனா இங்க வந்து பார்த்ததுல விரோதம் தான் ரொம்ப ஸ்பீடா வளர்ந்துருக்கிற ஒழிய சமாதானம் ஒரு இஞ்சு கூட வளர்ந்ததா தெரியும். இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவு என்னத்தான்? அதை நாம தான் நிர்ணயம் பண்ணணும். எப்படி? அப்படி திடீர்னு முடிவு சொல்லக்கூடிய விஷயமா இது? நல்லா யோஜனை பண்ணி நிதானமா தான் பதில் சொல்லணும். ஆமா, நீங்க நிதானமா முடிவு சொல்றதுக்குள்ள எனக்கு வேற மாப்பிள்ள பார்த்து கல்யாணமே செய்துடுவாங்க போல இருக்க. கண்ணு கழகான புருஷன் ஆயிருந்தா நீ கல்யாணம் செய்துக்க வேண்டியதானே? அதுவும் அப்படிங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு பொருத்தமான பொண்ணை பார்த்துட்டா அந்த நிமிஷமே தாலியை கட்டிட்டு தம்பதி சமேதனா அடுத்த நிமிஷமே உன் முன்னாடி வந்து நிற்போம். ஓஹோ, காமெடி பேசுறீங்களா? இல்ல நகைச்சுவேன். ஐயோ தங்கம், அத்தா அன்பா நாம பேச அரை நாடிகை கிடைக்கிறதே அபூர்வம். அதுலயும் எதுக்கு இந்த அர்த்தம் இல்லாத பேச்சு? ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. தங்கம், I will say my opinion definitely. I am also expecting the same from you. Is it so? Yes. Darling. போதும், சும்மா தமிழ்லயே பேசு. தங்கம், என்னுடைய முடிவான அபிப்பிராயம் என்னன்னா, ஒவ்வொருத்தர போல லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடக்கூடாது, பெற்று வளர்த்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, மனசு வெறுத்து தற்கொலைங்கிற கட்டத்துக்கு போயிடவும் கூடாது. நாம வேற ஏதாவது புது முறைய கையாளணும். எப்படி? என்னத்தாது? சண்டை சச்சரவில் இருக்கிற நம்ம ரெண்டு குடும்பமும் சமாதானமாகி அவங்களே சம்மதிச்சு நமக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இதுதான் என் திண்ணமான முடிவு. அப்புறம் உன்னுடைய அபிப்பிராயம் எப்படியோ? மனப்பூர்வமா உங்க அபிப்பிராயத்தை நானும் வரவேற்கிறேன். இதுதான் நல்ல முடிவு. வெரி குட் தங்கம், வெரி. என்னப்பா ஏன் மௌனமா இருக்கீங்க? என்னதான் மிமிக்ரி பண்றீங்க? ஐயா நீங்க தான் பழிச்சு காட்டுவீங்களா? ஏன்ப்பா பேசாம இருக்கீங்க? என்ன சொல்லுங்கப்பா? பேசலாம் பேசலாம். வயது பையன்கிட்ட நீ தான் வந்து வெக்கமெல்லாம் பேசுனா ஏ மௌனம் பொருள் பேசுவானா? அவன் ரோஷக்கார மௌன் பிள்ள, ரோஷக்கார மவன். அப்பா வராய். என்னப்பா வாங்க? மாத்திரமில்ல வயசுக்கு வந்த பொண்ணு அடக்கோடக்கம் இல்லாம வளர்த்திருக்கானேன்னு ஊடு ஊடா பேசி உங்க அண்ணன் மானத்தை பார்க்க போறாங்க. உள்ள பார்க்க போறாங்க. என்னப்பா இது? பாக்குறவங்க எல்லாம் பரிகாசமா பேசணும். மரியாதமா இல்லடா, பரிகாசமா பேச மாட்டான். தலைக்கு வசந்த பையனை கட்டி போட்டு வளர்க்கலையேன்னு உங்க அப்ப முகத்துல காலி எடுத்து என்னண்ணா? நீங்க கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாம அர்த்தம் கிட்ட தனமா நடந்துக்கிட்டீங்க. நடந்து போட்டு எனக்கா புத்தி சொல்றதுக்கு என்ன தகுதியா இருக்கணும் உனக்கு? உன்னை பாடுபட்டு பட்டத்து கணிச்சு படிக்க வச்சது இருக்கு தரமுள்ள சொல்லு. செங்கோடா செங்கோடா, அப்பா வளர்த்து சீரா படிக்க வச்சு ஏப்பா இப்படி எல்லாம் சத்தம் போடுறேன்? என்ன நடந்தது தாத்தா? நடந்தது என்ற வாயால எப்படி சொல்ற? சரி சரி சரி, எதுவா இருந்தாலும் நாலு பேர் நடக்கிற தத்துல ஒரு வயசு பொண்ணை நிறுத்தி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறது நல்லாவா இருக்கு? வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் வேணுங்கிற புத்திமதியை சொல்லு. அதுதான் என் மனசுக்கு நல்லதா படுது. அப்பா உன் இஷ்டம். அம்மா கிட்ட சொல்லி என்ன செய்யணும்? அண்ணன் இப்படி அர்த்தம் இல்லாம கோபப்படுதுமா? உங்க அண்ணனுக்கு படிப்பு தான் இல்லையே தவிர புத்தி கெட்டவன் மாத்திரம் நினைச்சு போடாதா? அப்பா நீ ஆத்திரப்படாதே. தங்கம் என்ன விவரம், என்ன நடந்தது சொல்லம்மா. அவ எங்களுக்கு சொல்ல போறா? பரவாயில்ல சொல்லு சொல்லம்மா. அம்மா, நம்ம வயலை எல்லாம் சுத்தி பார்க்க போயிருந்தேன். அதே சமயம் அந்த பண்ணையார் மகனும் அந்த பக்கம் வந்திருந்தாரு. என்ன பார்த்துட்டு, என்ன தங்கம், நம்ம ரெண்டு குடும்பத்திலையும் விரோதம் வளர்ந்துகிட்டே போகுதே, நம்ம என்னைக்கு ஒத்துமையா இருப்போம்னு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கு முடிவு என்னால எப்படி அத்தான் சொல்ல முடியும்? நம்ம ஐயன் ஊரை விட்டு போறதுக்கு காரணமா இருந்த அந்த பண்ணையார் மகனை போய் அத்தான்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல? உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடல, செங்கோடனுக்கு நீ தங்கச்சி இல்ல, அங்கம்மா வகுத்துல நீ பிறக்கல. செங்கோடா
என்னடா வரமுறை கேட்டலடா அப்பா நடந்துச்சு என்னது நடக்கணும் சரி சரி விவரம் பூரா கேக்குற வரை நீ கொஞ்சம் பேசாம இரு பேசாம இருக்க கேளுங்க அப்புறம் என்ன நடந்துது சொல்லு கேளுங்க இவ்வளவுதாமா நாங்க பேசினது அதே சமயம் அந்த பக்கம் வந்த பண்ணையார் என்ன பார்த்துட்டு என் மகனை மயக்கிறையா கட்டிக்க பாக்குறையா ஒரு காலம் நடக்காதேன்னு அர்த்தம் இல்லாம திட்டுனார் அப்பதான் அண்ணன் அங்க வந்தது பண்ணையாரு என்ன திட்டாருங்கிற ஆத்திரத்துல அண்ணனும் கண்ணா பின்னான்னு அவரை பேசிச்சு நாலு பேர் பார்த்தா அசிங்கமா தானமா இருக்கும் இல்லையா பின்ன அதுக்காக அண்ணனை சமாதானப்படுத்தி நான் கூட்டிட்டு வந்துட்டேன் பண்ணையார சமாதானப்படுத்தி அவரு கூட்டிட்டு போயிட்டாரு இவ்வளவுதான் நடந்தது மற்றபடி அண்ணன் நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு தப்பா நடக்கல நடக்கவும் மாட்டேன் தவறா நினைச்சுக்கிட்டு அண்ணன் சும்மா என் மேல கோபப்படுதுமா இவ்வளவுதானே அப்பா செங்கோட நீ யாத்திரப்படும்படியா நம்ம பொண்ணு அப்படி ஒண்ணும் நடக்காது அப்படியே அந்த பண்ணையார் மக வந்து பேசினதுலதான் என்ன தப்பு அந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு என்ன கெடுதல் செய்தான் என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க தங்கத்தை பத்தி அம்மா தானே நீங்க உங்களுக்கு மான ரோசம் இருக்குவா போகுது விவரம் கேட்ட பயலே பெத்த தாயை பேச்சு பேசுறதுக்கு இந்த ஊர்ல உனக்கு யாரா புதுசா கத்து கொடுத்தா அந்த பொண்ணு தான் நான் ஒண்ணும் தப்பா நடக்கல இனிமே நடக்கவும் மாட்டேன்னு சொல்றேன் அப்புறம் பேசிக்கிட்ட போறாத எல்லாம் அர்த்தம் அண்ணா அண்ணா நீ கூப்பிடாதேமா ஒரு தாய் மகளை கண்டிச்சதுக்காக அவன் கோவிச்சுக்கிட்டு போனான்னா அவன் எத்தனை நாளைக்கு நிப்பான் போதும் அவன் புத்தியில அவன் நடந்துகிட்டு தவறான படுறதுக்கு வரட்டும் என்னைக்குமே இப்படி பேசாத அண்ணனே எனக்காக என்னென்னமோ பேசிட்டு இல்லம்மா என் வார்த்தைக்கு எதிர் வார்த்தை பேசாதம என்ன இன்னைக்கு என்னென்னமோ பேசிட்டானே அம்மா இப்ப இப்படி பேசுறீங்களே அண்ணன் வீட்டு விட்டு போய் வராமையே இருந்துட்டா அது உங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமாமா முடியாதம்மா முடியவே முடியாது பத்து மாசம் சுமந்து பெற்றம்மாக கஷ்டப்படுறது எந்த தாயாரையும் பார்க்கவே முடியாதம்மா அம்மா அம்மா கண்ணு தங்கம் உங்க அண்ணன் பிறந்ததுல இருந்து நான் கோபமா ஒரு பேச்சு கூட பேசுறதில்லை இன்னைக்கு அடிச்சே போட்டேம்மா இன்னைக்கு அடிச்சே போட்டேன் என்னங்க முகமெல்லாம் இளைச்ச மாதிரி தெரியுதுங்க என் முகமே அவ்வளவுதான் ஐயா அவ்வளவுதான் இல்லீங்க ஏதோ விளாவது இருக்கு காடுவட்டி என் மூளைய கலங்கி போயிருக்கையா கலங்கி போயிருக்கு ஐயோ காலையில நல்லா இருந்தீங்களே காடுவட்டி அதுக்கு மேல ஒரு பேச்ச கூட நவுட்டாதே நவுட்டே காடுவட்டி ஐயா இந்த அநியாய அக்கிரமம் எங்கேயாவது நடக்குமா ஐயா நடக்குமா என்னங்க நீ நியாயஸ்தன் தான் நியாயம் சொல்லு நம்ம பய கண்ணு இருக்கானே அயோக்கிய பய பொண்ணு தங்கம் இல்ல அதோட சோழ கொல்ல இல்ல அங்க கொஞ்சம் குலாடிக்கிட்டு இருக்காங்க அத பார்த்த உடனே என் திரேகமே கொதிச்சு போச்சுயா கொதிச்சு போச்சு இதுக்காயா நான் பெத்தே வளர்த்தே அவனை பட்டணத்துல படிக்க வச்சேன் எனக்கு வந்த ஆத்திரத்துல அந்த பயல அப்படியே மிதிச்சு தூக்கி எறிஞ்சலாம் ஐயோ சின்ன ஏஜ்மா எங்க வரானு பயப்படாதீங்க எங்க நிக்கிறான் பயப்படாதீங்க சின்ன எஜமா வரல அவரு கூட இப்படி நடக்கிறாரான்னு கேட்க ஆரம்பிச்சனுங்க ஆமா ஐயா ஆமா சண்டால போய் இப்படி நடக்கிறாங்க கடுவட்டி இந்த பையன் அந்த பொண்ண பாக்கப்படாது பேசப்படாது மனசால கூட நினைக்கப்படாது இதுக்கு ஒரு வழி சொல்லியா வழி சொல்லியா ஒரு வழி சொல்றேனுங்க நீங்க செவனேன்னு இருங்க எதையும் கண்டுக்கிறாதீங்க நடக்கிறது நடந்தே தீரும் இதுதான் யோசனையா போய் விளையாடுறியா கோவிச்சுக்காதீங்க அத்தை மகளையும் தாய்மாமன் மகனையும் பிரிக்க முடியுங்களா ரத்த பாசம் விட்டு விடுங்களா இதுக்கு நீங்க குறுக்க நிக்கலாமா கேட்டுக்கிறேன் காடுவெட்டி கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள முன்னாள் ஓடு எப்பவோ நடந்த விரோதங்க இந்த குழந்தை காலத்திலேயாவது சமாதானம் ஆகக்கூடாதா இன்னும் இருக்கியா நீ இருக்கேன் போலீங்க ஐயா ஐயா எல்லா கருப்பா ஐயா என்னடா செய்தி எங்கடா வந்த என்னத்தை சொல்ல போறங்க ஒண்ணும் சொல்ல வேணாம் ஐயா சொல்ற சொல்லு என் மகன் சுப்பனுங்க என் விரோதி வேலை போயிருந்தீங்க அவன் மகளை கூட்டிட்டு போய் எனக்கும் தெரியாம யாருக்கும் தெரியாம நம்ம தலைவட்டி முடிய போகோ இல்ல நாலு பயிர்களை வச்சுக்கிட்டு அவ கழுத்த தாலிய கட்டிவிட்டான் ஐயா கட்டிவிட்டானா கட்டிவிட்டான் இது ஐயாட்டு சொல்லி கொஞ்சம் நியாயம் வழங்க சொல்லுங்க யாருறாவன் அவர் மூலையும் இதே கேஸ்ல தான் உருகி போயிருக்காரு
உனக்கு எங்கடா நியாயம் வழங்க போறாரு? ஏண்டா டேய், உலகம் இருக்கிற இருப்பு தெரியாம ஏண்டா இப்படி திமிரு பிடிச்சு போய் தெரியுறீங்க? ஏண்டா நான் சொல்றாப்ல கேளு, உன் பையனை கூப்பிடு, அந்த பொண்ணையும் கூப்பிடு, நிக்க வை, 16 பேத்து பெருவாழ் வாழ்வுன்னு வாழ்த்துட போட. எனத்திருந்தா ஐயா மாதிரி இந்த சேரியை கொஞ்சம் போடுங்களேன். கொஞ்சம் கூட போட முடியாதுடா, போடா.